அவங்க டாக்டர் ஆஷா இல்லைன்னு பேசு. இது உங்களோட நாங்க ரெண்டு பேரும் உங்களுக்கு சிம்பிளான டிப்ஸ் சொல்லி தரப்போம். இது வந்து கடுகெண்ணெய், ஆக்சுவலி ஃபார்ச்சூன்ல கிடைக்குது ஒரிஜினல் கடுகெண்ணெய். நீங்க எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க மஸ்டர்ட் ஆயில் வந்து ரொம்ப அழகா மாலிஷ் பண்ண யூஸ் பண்ணுவாங்க, ஆனா இதுல கொஞ்சம் சில பேருக்கு அலர்ஜி இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் கொஞ்சம் போர்ஷன்ல யூஸ் பண்ணிட்டு அது ஒத்துச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்க இதை யூஸ் பண்ணுங்க. பிறந்த குழந்தைங்கள்ல இருந்து மாலிஷ் பண்ணி இது யூஸ் பண்ணுவாங்க. கடுகெண்ணெய் வந்து ஆன்டி ஃபங்கல் அண்ட் இது வந்து யூஸ் பண்ணும் போது ரெஃப்ரெஷ்டாகவும் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாகவும் இருக்கும்னு சொல்லுவாங்க. நார்த் இந்தியா ஃபுல்லாக கடுகெண்ணெய் தான் மாலிஷ் பண்ணுவாங்க, உங்களுக்கு தெரியும். இந்த டிப்ஸ் வந்து ரொம்ப சிம்பிள். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உடம்புல இருக்கிற முடியெல்லாம் பர்மனெண்டாக ஹேர் ரிமூவ் ஆகிறதுக்காண்டி இது நான் வந்து ஒரு ஸ்பூன் கோதுமை மாவு போடுறேன். கோதுமை மாவு அதுக்கப்புறமா வந்துட்டு இது வந்துட்டு தனக்கா பவுடர். நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன், தனக்கா பவுடர் குசும்பு ஆயில் ஃபேஸில் இருக்கிற அன்வான்ட் ஹேர் ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப உதவுன்னு. ஆக்சுவலி பிரசாத் அண்ணா வந்துட்டு இப்போ என்னோட ஃப்ரெண்ட் ஃபேமிலி ஃப்ரெண்ட் ஒரு அண்ணா வந்து பர்மா போயிருந்தாங்க. பர்மா போகிறவங்க இந்த உட்டு அங்கே கிடைக்குது எல்லா ஸ்டோர்ஸ்லையுமே. இது தனக்கா உட்டுன்னு சந்தன கட்டை மாதிரி இது ஒரு கட்டாங்க. இதை உரசி ஃபேஸ்க்கு போடுவாங்க, முகத்தில் கையில் கால இருக்கிற முடி கொட்டுறதுக்கு. அந்த தனக்கா வந்து பவுடராக கூட அமேசானில் கிடைக்குது. இந்த பவுடர் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் இது வந்து பாதாம், ட்ரை பாதாமை வந்து அரைச்சி பவுடர் பண்ணி வச்சுக்கிட்டு அது ஒரு ஸ்பூன் இதில் மிக்ஸ் பண்ணிடணும். ஒரு ஸ்பூன் மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இது வந்து மஞ்சத்தூள். குழந்தை பிறந்து 11வது நாள்லேருந்து ராஜஸ்தான் ஃபுல்லாகவே நார்த் இந்தியா ஃபுல்லாகவே ஆல்மோஸ்ட் இந்த டிப்ஸ் பண்ணுவாங்க. பண்ணி இது பண்ணுவோம், உடம்புல இருக்கிற எல்லா ஹேர் அண்டர் ஆர்ம்ஸில் எல்லா இடத்துலையும் இந்த இது போடுவாங்க. அது போட்டனால கம்ப்ளீட்டாக அது ரிமூவ் ஆயிரும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. மஞ்சத்தூள் மட்டும் குழந்தைங்களுக்கு எரியும் இல்லையா, ஒரிஜினலாக மஞ்சள் கிழங்கு வாங்கி நீங்கள் அரைச்சிக்கோங்க. பாக்கெட் மஞ்சளில் கூட ஏதாவது ப்ரிசர்வேட்டிவ்ஸ் அப்படி யூஸ் பண்ணுவாங்க. அது போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு பால் வந்து 2 ஸ்பூன் ஆட் பண்ணணும். இதில் இது 1 டீஸ்பூன் எடுத்துட்டேன்னா இப்படி ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கடுகு எண்ணெய் இருக்கு இல்லையா, இந்த கடுகு எண்ணெய் வந்துட்டு குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணுமோ அது உங்கள் குழந்தைக்கு ஒத்துக்குதான்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா இது யூஸ் பண்ணிக்கலாம். இதுவும் 2 ஸ்பூன் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த பேஸ்ட்டை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஃபேஸை சோப் போட்டு வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு ஃபேஸை சோப் போட்டு வாஷ் பண்ணிவிட்டு இந்த பவுடரை வந்துட்டு மிக்ஸ் பண்ண பவுடரை வந்து குழந்தைக்கு முகத்தில் காலில் கையில் எல்லாத்தையும் போட்டு ஒரு 10 மினிட்ஸ் காய விட்டுட்டு அதுக்கப்புறம் இது காஞ்ச அப்புறம் அப்படியே ரப் பண்ணி எடுக்கணும். நிரந்தரமாக ஃபேஸில் இருக்கிற ஹேர் எல்லாமே கொட்டி போயிடும். இது போட்டால் என்ன பண்ணும் ஐஷூ? இந்த போட்டால் எரியும். ஆக்சுவலி ஐஷூ இது போடும்போது ரொம்ப கண்டிஷன்ஸ்லாம் போடுவாள். நான் அவளை ரொம்ப கன்வின்ஸ் பண்ணி தான் போடுவேன். ஏன்னா இது குழந்தை பிறந்து 11வது நாளே இந்த பேக்கை போட்டோம்னா உடம்புல இருக்க எல்லா ஹேர்ஸும் ஒரு ஹேர் கூட திருப்பி ரீக்ரோத் இருக்காது, ஃபுல்லாக கொட்டி போயிடும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் வந்து எனக்கு அப்போ இந்த 11வது நாள் எனக்கு இந்த டிப்ஸ் தெரியாது. ராஜஸ்தான் இருந்த ஃபேமிலி வந்தாங்க, அந்த பொண்ணுக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன் இருக்குது, சின்ன சின்ன முடிகள் தான் கையில் காலெலாம். ஆனால் அதனால அந்த பொண்ணுக்கு வந்துட்டு பாய்னு ஸ்கூலில் கிண்டல் பண்ணுறாங்க அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். நார்த் இந்தியா ஃபுல்லாக வந்து எல்லாமே வளவளன்னு முடமுடன்னு இருப்பாங்க, அப்போ அவங்க வந்துட்டு வேக்ஸ் பண்ணுவாங்க ஏதாவது பண்ணி ஹேர் ரிமூவ் பண்ணுவாங்கன்னு நினச்சேன். ஆனால் அவங்களுக்குலாம் ஹேர் க்ரோத்தே இருக்காது. ஒரு பெண் குழந்தை பிறந்து 11வது நாளே வந்து இந்த டிப்ஸ் பண்ணிவிட்டு என்னென்னா கடுகெண்ணெய், பாதாம், மஞ்சள், அப்புறம் தனக்கா பவுடர், கோதுமை மாவு இதெல்லாம் ஒவ்வொரு ஸ்பூன் பாலும் மிக்ஸ் பண்ணி இந்த பேஸ்ட்டை வந்து ஃபேஸ் ஓப்பன் வாஷ் பண்ணிட்டு உடம்பு ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டா அவங்களுக்கு வந்துட்டு ஒரு முடி இல்லாமல் எல்லா ஹேரும் கொட்டி வளவளன்னு ஸ்கின் ஆயிடும். திருப்பி க்ரோத் இருக்காது. அவங்க வயசுக்கு வர பருவத்தில் கூட உடம்புல எங்கேயும் அந்த ஹேர் க்ரோத் இருக்காது. இது பர்மனெண்ட் ஹேர் ரிமூவல் டெக்னிக். இது எல்லாருக்கும் உதவும் நினைக்கிறேன். நான் ஐஷுக்கு மிஸ் பண்ணிட்டேன், எனக்கு அப்போ தெரியாதனால நீங்கள் எல்லாம் உங்கள் குழந்தைங்களுக்கு போடுங்க. அதே மாதிரி பெரியவங்களும் இது யூஸ் பண்ணும்போது நல்ல டிஃப்ரென்ஸ் இருக்குது. பாதாம் போடுறனால, கடுகெண்ணெய் போடுறனால ரொம்ப ஃபேஸ் ஷைனிங், ஃபைன் லைன்ஸ், ரிங்கிள்ஸ் லிஃப்ட் ஆகிறது. அதே மாதிரி மஞ்சத்தூள்னால தான் லைட்டாக எரியும். அண்ட் ஆல்சோ நீங்கள் அந்த தனக்கா பவுடர் இந்த இதெல்லாம் வந்து உங்களுக்கு பயங்கர ஷைனிங் கலர் எல்லாமே கொடுக்கும். எல்லாரும் யூஸ் பண்ணி எனக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.